இந்த டிராக்டரை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், விதையை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், கல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அதில் அந்த பைப்பை நட்டு விளக்கு போடுறானே அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், வயர் எழுத்திட்டு வரேன் கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த விவசாயி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கு. இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம், எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம், இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டையிலையும் தெளிவில்லை, அதனால் எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம், எப்படியாவது பொழைச்சிட்டும் ஊர்ல இருக்கப்படாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான். இந்த விவசாயி உற்பத்தி பண்றத வாங்கிட்டு போய் விற்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான், இவனுடைய நெல்லை வாங்கிட்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், நெல்லை அரிசியாக்கி வைக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த தவிட்ட கால்நடை தீவனியா மாத்துறவன் கோடீஸ்வரன், இவன் நிலக்கல்லையை வாங்கிட்டு போறவன் கோடீஸ்வரன், அதை பருப்பா உடைக்கிறவன் கோடீஸ்வரன், பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதை புண்ணாக்க கால்நடை தீவனியா வைக்கிறவன் கோடீஸ்வரன், இந்த புண்ணாக்கையும் தவிடையும் சேர்த்து ஒன்னா கட்டுறான் பாருங்க, அந்த சாக்கு தைக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த சாக்கில் அச்சடிக்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மிளவாயை வாங்கிட்டு போய்வேன் கோடீஸ்வரன், அதை பவுடர் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழியும் கலந்து மிளகா பிடின்னு விற்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மாட்டை கொண்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், அதை வெட்டுறவன் கோடீஸ்வரன், அதில் தோளில் செருப்பு தைக்கிறவன் கோடீஸ்வரன், செருப்பை விற்கிறவன் கோடீஸ்வரன், அதில் எலும்பில் உரம் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த நரம்பில் டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெல்லாம் கோடீஸ்வரன், இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவன் ஓட்டாண்டியாக இருக்கான், கடலில் மூழ்கிட்டே இருக்கான்.